பாராளுமன்ற தேர்தல் கூடிய விரைவில் வர இருக்கு. எப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாமக்கல் தமிழ் கட்சியில் இன்று வரைக்கும் ஒரு பொதுச் செயலாளரை நியமிக்காமல் இருக்காங்களே. இதற்கு முன்பு இருந்த நாமக்கல் தமிழ் கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்த ஐயா தடா சந்திரசேகர் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரையும் நியமிக்காமல் இருக்காங்களே. அப்போ இனி வரக்கூடிய காலத்தில் நாமக்கல் தமிழ் கட்சிக்கு யார் பொதுச் செயலாளர்? தேர்தல் வேற வருது, அப்போ கண்டிப்பாக பொதுச் செயலாளர் போட்டாகணும். யார் அந்த பொதுச் செயலாளர் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு, அதுக்கான ஒரு விடை இன்னைக்கு கிடைச்சிருக்கு மக்களே. என்ன விடை அப்படின்னா, சீமானம் தான் சொல்லணும். இதான் விடை. சீமானம் சொல்லாமல், சீமானம் சொல்லாமல் நமக்கு எப்படி தெரியும்? கூடிய விரைவில் பொதுக்குழு நடக்கும். அந்த பொதுக்குழுவில் யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அது வரைக்கும் பொறுமை காக்கவும். நம்ம இன்னைக்கு பொதுச் செயலாளர் அறிவிக்கணும், சீக்கிரம் அறிவிங்க அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது விட யாரும் பெருசாக வந்து எதிர்பார்க்கல. அது அண்ணன் பார்த்துக்குருவாங்க, அது அது கட்சி பார்த்துக்கணும், கட்சி தலைமை பார்த்துக்குறோம். நம்ம எதற்காக வெயிட் பண்ணுறோம், எதற்காக காத்திருக்கோம்? நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினரும் எதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அண்ணே சீமானிட்ட சொல்கிறேன், அண்ணே சீக்கிரம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிச்சு விடுங்க. நீங்கள் அறிவிச்சு விட்டீங்கன்னா இங்கே பல வேலைகள் நகர ஆரம்பிச்சிடும். இதற்காக தான் காத்திருக்கோம். பல உறவுகள் நம்மகிட்ட சொல்லி பேசக்கூடிய பேச சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்குது. இந்த விஷயத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு மக்களே. தம்பி அண்ணன் வாட்ஸ்அப்பில் போட்டாலே போயிருமே, இங்கே ஏன் சொல்கிற கேட்குறீங்களா? கூடுதலாகவும் சில விஷயங்களை நம்ம பொதுப்படையாக பேசி ஆகணும். அதற்காக தான் இந்த பதிவு மக்களே. பார்த்துலாமா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது திணறான். உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியில வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த விஷயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மற்ற கட்சிகளில் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, தம்பி இங்க வா, நீ வேட்பாளரா, எவ்வளோ செலவு பண்ணுவ, இவ்வளோவா, கட்சிக்கு எவ்வளோ கொடுப்ப, தலைமைக்கு இவ்வளோவா, நீ என்ன ஆளுக, என்ன ஆளுகளா, சரி இவன் வந்து பெரும்பான்மையாக இருக்கான், அப்போ இவனுக்கு சீட்டை கொடுத்தோம்னா அந்த பெரும்பான்மையை சமூகத்தில் இருக்கக்கூடியவன் இவனுக்கு ஓட்டு போடுவேன், காசு பேர் நல்லா செலவு பண்ணுறேன், எத்தனை கோடி செலவு பண்ணுறேன், அவனை கூட இவன் செலவு பண்ணுறானா, அப்போ நீனே அதே ஆளுகளா, அப்போ உனக்கு இந்த சீட்டு அப்படின்னு இந்த மாதிரி தான் மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சீட்டு வழங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும் மக்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு கட்சி எடுத்து பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வேட்பாளர் இருந்திருப்பான், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வேட்பாளர் இருந்திருப்பான், இல்லைனா அவன் அப்பா இருந்திருப்பான், இன்னைக்கு மயம் இருப்பான். இந்த மாதிரி அவன் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவனே மாற்றி மாற்றி வேட்பாளர் வந்திருப்பான், அங்கே வந்து போட்டிட்டு வென்றிருப்பான், இல்லை தோத்துருந்திருப்பான். ஆனால் நாம் தமிழ் கட்சியை பார்த்தீங்கன்னா, போன தேர்தலில் போட்டிட்டவர் இந்த தேர்தல் போட்டிடலாம், ஆனால் அடுத்த தேர்தலுக்கு இருக்க மாட்டார். அதிகபட்சம் 2 தேர்தலாம் போட்டிடுவார், 3வது தேர்தலில் வேட்பாளர் மாற்றப்பட்டிருப்பார்கள். எதனால் நாம் தமிழ் கட்சிக்கு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தொகுதியிலேருந்து ஒரு 10 பேர் விருப்பமனு கொடுப்பாங்க. விருப்பமனு அதை பார்த்துட்டு பொதுக்குழு போய் எங்கள் அண்ணன்ட்ட போய் பார்த்து யார் நல்லா படித்தவன், யார் உண்மையிலே மக்களுக்காக களத்தில் ரொம்ப வருஷமாக நின்றவன், எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கான், இவருடைய பணி கட்சி பணி என்ன, பொது பணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து படித்தவர்களாக மக்கள் சேவகர்களாக பார்த்து தேர்ந்தெடுப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 10 பேர் இருக்கான், 10 பேரும் இதே போல் உழைக்கிறான், 10 பேரும் மக்களுக்காக நிற்கிறான். அப்போ ஒருத்தனை கொடுத்தோம்னா இன்னொருத்த வந்து நம்மளும் வந்து நல்லா படிச்சிருக்கோம், நல்லா மக்கள் பணி செய்கிறோம், நம்ம கட்சியில் இருக்கோம், அண்ணன் நம்ம கொடுத்தா நம்ம நல்லா செஞ்சுருக்கலாம், எதுக்காக கொடுத்தாரு அப்படி வருத்தப்பட்டக்கூடாது. அப்போ தகுதியான ஒரு வேட்பாளராக சமூகம்லாம் கடந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் திமுக அதிமுக பாருங்கள், இந்த சிறுபான்மை சமூகம்னா ஜாதி ரீதியாக சொல்கிறேன் நான், ஜாதி ரீதியாக சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பான்மையாக எவனும் வாய்ப்பு அளிக்கிறது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் குயவர்கள், நாவிதர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி சொற்பமானவர்கள், வண்ணார்கள், இவர்களுக்கு சொற்பமான அதாவது சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது. அப்போ பார்த்து பார்த்து அளிக்கணும். ஒரு பகுதியில் எவ்வளோ மாவட்ட செயலாக இருக்கான் நம்ம கட்சியில், அப்போ வந்து வேட்பாளர் வேறு சமூகத்தில் போடு, அப்போ எல்லாருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு மிகவும் தெளிவாக நுட்பமாக யோசித்து யோசித்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியினர், அண்ணன் சீமான் அவர்கள். அதனால தான் இவ்வளோ தாமதமாகுது. அதனால் மக்களே, உறவுகளே கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கூடிய விரைவில் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு எல்லா தொகுதிகளையும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பார். அண்ணன்ட்ட அண்ணன் வந்து சீக்கிரம் அறிவிச்சிட்டார் அப்படின்னா நம்ம ஓட ஆரம்பிச்சிடலாம், களத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அவர் அந்த வேட்பாளர் யார், அவர் வந்தால் என்னெல்லாம் செய்வார், அந்த தொகுதிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த தொகுதிகளில் நாங்கள் வென்றோம்னா நாம் தமிழ் கட்சி வென்றால் என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். வேட்பாளரை சீக்கிரம் அறிவிச்சு விட்டா சீக்கிரம் நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினர் இருக்கிறார்கள். அடுத்து திமுகனு ஒரு கட்சி இருக்கு மக்களே. இவங்கள மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுகவில் இருக்கக்கூடியவெல்லாம் கொத்தடிமை அப்படின்னு பொதுவாகவே ஒரு சொல்லாடல் இருக்கு. ஏன் தெரியுமா, ஏன் கொத்தடிமை கொத்தடிமைன்னு சொல்கிறாங்க தெரியுமா? திமுகவில் இருக்கக்கூடியவர்களை என்ன கொத்தடிமைனா என்ன,
அடிமையாக கேள்விப்பட்டிருக்கோம், கொத்தடிமை என்ன அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பொதுமக்களுக்கு. அதாவது மக்களே, எதனால் கொத்தடிமை சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு இல்லை, உங்கள் அப்பனுக்கு இல்லை, உன் பேரை வரைக்கும் நாங்கள் வேறு எதுவும் சொல்ல வரல, எல்லா வேலையும் செய்வோம், உங்களுக்கு அடிமையாக இருந்து நாங்கள் வந்து பணிவிடே செய்வோம் அப்படின்னு இந்த காலம் வரைக்கும் ஒரு கூட்டம் பேசும், பேசுது, பேசிக்கொண்டு இருக்குது, வரக்கூடிய காலத்தில் பேசும் அப்படின்னா அது திமுக கூட்டம் தான், திமுக கட்சியில் இருக்கக்கூடியவன் தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சில வீடியோக்களை போட்டு பார்க்குறீங்களா, பாருங்கள். அடுத்து முதலமைச்சர் பையன் தளபதி மு க ஸ்டாலின் பேர கருணாநிதி அவர்கள் அரசியல் இருந்தாரு, சரி. அவர் பையன் ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வந்தாரு, சரி. வாரிசு இருந்த கடந்து அவர் அரசியல பணிச்சாரு, ஆரம்ப கடத்துல இருந்து வந்திருக்காரு, சரி. ஓரளவுக்கு ஏத்துக்கிறோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கொண்டு வந்தாங்க, சபான ஆச்சு. மக்கள்லாம் என்னையா, ஏ என்ன வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? திமுகவில் எத்தனையோ முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் உழைச்சவங்க இருக்காங்க, அந்த கட்சிக்காக வேர்வை சிந்திய ரத்தம் சிந்தியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களே விட்டுவிட்டு என்னப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் ஓடி இருக்கோம். அதுக்கப்புறம் இன்பாயா, ஐயா இன்பாயா இருக்கும் நாங்கள் வந்து ஐயான்னு கும்பிட்டு நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் கிடப்போம், இன்பாயா நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குவோன்னு கேனத்தனமாக ஈனத்தனமாக ஒரு கூட்டம் பேசும்னா, அந்த கூட்டத்தை, அதாவது ஒரு குடும்பம்தான் கடைசி வரைக்கும் எங்களை ஆளணும், அது தகுதி இருக்கோ இல்லையோ, அவனுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, மத சாம்பிராணியாக கூட வந்துட்டு போகிறான், அவன் தான் எங்களை ஆளணும்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா, இதற்கு பேர் தான் கொத்தடிமைத்தனம். அடுத்தபடியாக கே என் நேரு அவர்கள், அவர் ஒரு சமீபத்தில் தான், இப்போ சில மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அங்கே ஒருத்தர் சொல்கிறாப்புல, அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல, இங்கே ஒருத்தர் உடனே சும்மாரியா ஆப்போச்சு விட்றாதையா அப்படின்னு சொல்லி பதறாரு. அதாவது நீங்கள் பாருங்கள், ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு கட்சியில் அமைச்சர், நீங்கள் முதலமைச்சர் வரீங்கன்னா சரி அப்படிங்களா, இருக்கட்டுங்க, பரவாயில்லங்க, இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஆள் இருக்குங்க, பரவாயில்லங்க, மக்கள் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒன்று இல்லை, பசங்க வாய் விட மூடிட்டு வந்துருக்கலாம். ஆனால் ஏய் சும்மாரியா, நீ வேறு வாயாச்சு சும்மாரியா அப்படின்னா என்ன பயம் வருது? அந்த குடும்பத்தை தவிர்த்து யாராவது முதலமைச்சர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அது என்ன நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அவன் எங்களை காலி பண்ணிடுவாங்க. நானே கட்சியில் வந்து கூழ கும்பிட போட்டுக்கிட்டு, ஏதோ ஒரு நாலு சீட்டை அஞ்சு சீட்டை எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுத்துக்கிட்டு, நானும் ஒரு அமைச்சர் பதவியில் உட்காந்துருந்துட்டு நல்லா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னைய போய் நீங்கள் மேலே தூக்கி போகிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக காலி பண்ண மக்கறீங்களப்பா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அப்படின்னு கதறப்பில் நம்ம அமைச்சர் கே என் நேரு அவர்கள். நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கணும், நீங்கள் தான் வருங்கால உதவர. அப்போ இந்த மாதிரிலாம் சுயமரியாதை இழந்து, வெக்கத்தை இழந்து, மானத்தை இழந்து, காசு வரும் அந்த கட்சியில் இருந்தோம்னா காசு பார்க்கலாம். இன்றைக்கும் பாருங்கள், இளம் திமுகவினர், இளம் கவுன்சிலர் அப்படின்னு பலர் வந்து சவுடாலுக்கு அப்படியே வெள்ளை சட்டை போட்டுட்டு அப்படியே போவான், கும்பிடுவான், வருவான், எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஐயோடே எதுவுமே தெரியாது அவனுக்கு மக்களே, மக்கள் பிரச்சனைனா எதுவுமே தெரியாது. அவன் கட்சியில் அவன் அப்பாவோ சித்தப்பாவோ எவனோ ஒருத்தன் வந்து அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருந்திருப்பான், இல்லைனா இல்லைனா வந்து பொறுப்பாளர் இருக்கப்போ நகர்ந்துருக்கப்போ அந்த அந்த இடத்துலேருந்து அவன் நகர்றப்ப அவன் மைனத்துக்கு உட்கார வச்சுருந்துருப்பான், உட்கார வச்சு அழகு பார்ப்போம். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா காசு பார்க்கலாம், அதிகாரத்தை இழந்துட்டோம்னா இதாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தூக்கி உட்கார வச்சுட்டு அவனை வந்து பதவி அடைய வச்சுருப்பான். அதை வச்சுக்கிட்டு இவங்க போகிற பில்டப் இருக்கே, நான் வந்து இளம் கவுன்சிலர், ஏதோ இவர் வந்து மக்களுக்காக உழைச்சி, மக்களுக்காக தேஞ்சு, ஏதோ வந்து முன்னுக்கு வந்த மாதிரி திமுக கொடி கட்டிட்டு, கருப்பு செப்பு வெட்டி கட்டிக்கிட்டு இவங்க போகிற ஆட்டம் இருக்கே, எப்பாதே உங்கள் கூட்டம் தாங்க முடியலடா. உண்மையிலேயே இன்றைக்கி பாருங்கள், திமுகவில் திமுகவுடைய அமைப்புச் செயலர் ஆர்எஸ் பாரதி, மூத்த உறுப்பினர், அவரெல்லாம் கதர்றாப்புல, எப்போ நாங்கள் அந்த காலத்திலிருந்து இருக்கோம்ப்பா, கலைஞரையா காலத்திலிருந்து அவர் கூட இருக்கிறோம் நாங்கள், நாங்கள் வந்து எவ்வளோ போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம், மக்களுக்காக உழைச்சிருக்கிறோம், நாங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது, யாரோ திடீர்னு வருகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பாவம் புலம்பி திருக்கிறாப்புல. அந்த அளவிற்கு தான் இன்னைக்கு திமுகவுடைய மூத்த உறுப்பினர்களுடைய நிலை இருக்குது. ஆனால் பாருங்கள், உண்மையிலே இங்கே திமுக பொறுத்தவரை சொல்கிறாங்க, ஒரு திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, திமுகவில் பரம்பரை பரம்பரையாக இருக்கிறவனை விட திடீர்னு பாதையில் போய் சேர்ந்துருப்பான் பார்த்தீங்களா பஞ்சத்துக்கு, அவனுக்கு தாங்க அங்கே முக்கியத்துவம், முன்னுரிமை எல்லாமே கிடைக்குது. அதுக்காக நான் ராஜீவ்காந்தி என்ன சொல்றேன்னு நீங்க தப்படுத்தக்கூடாது, சரிங்களா?